பயமரியான் மக்கள் ரிப்போர்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பயமரியானின் முக்கிய செய்திகள். ஆயிரம் பாஜக தலைவர்கள் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூறியதற்கு பாஜகவின் 100 பூ தலைவர்களை வைத்து அசைத்து காட்டுறேன் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவால். மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, பண்டிகைகள் இந்த மாதிரி நிறைய நடக்குது. டிசம்பர் 31 வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க கூட்டத்தை அனுமதிங்க. குறிப்பா 7வது பாயிண்ட்ல எங்கெல்லாம் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் 5% மேல இருக்கோ அங்க மட்டும்தான் கட்டுப்பாடுகள் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். 5% கீழே எங்கெல்லாம் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் குறைவா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க தளர்த்திக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தர்மபுரியில டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, 2.48%. தமிழ்நாட்டில் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் குறைவா இருக்கிறது சேலம், 0.2%. ஸோ தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டமே 2.48%. மத்திய அரசு சொல்லியிருக்கிற 5% கீழே இருக்கு. ஸோ எந்த தேங்காயை உருட்டி எந்த கோயிலில் தேங்காய் உடைக்கிறதுக்கு சேகர் பாபு ஒரு ஐடியா பண்றாரு எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்றதை மட்டும் ஒரு பிழைப்பாக நம்முடைய அமைச்சர் வைத்திருக்கின்றார். அதே பாயிண்ட்ல ஆர்டர் வந்து மிக தெளிவாக இருக்கிறது. அவர் வேணும்னா இந்த சொன்ன பாயிண்ட் அவர் எங்களை டிபேட்டும் பண்ணலாம், சேலஞ்சும் பண்ணலாம். கட்சியிலிருந்து நாங்கள் வந்து யாராச்சும் அனுப்பிடுறோம், அவங்ககிட்ட உட்காந்து அவர் பேசிட்டோம். ஸோ உடனடியாக அவர்களுடைய கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையை புகுத்துறதுக்காக இந்த டிராமா செய்யறத திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுவிட்டு உடனடியாக கோயில்களை திறக்க வேண்டும். 10 நாள் கெடு கொடுத்துருக்கோம். அதன் பின்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு, 1000 பாஜக வந்தாலும் திமுக வசிக்க முடியாதுன்னு. 100 பூத் தலைவர்கள் அனுப்புறோம் திமுக வசதிக்கான.